இன்னைக்கு எங்களுக்கு சண்டே மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கும் இதான் விண்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் முன்னாடி மரம் எல்லாமே தளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த பறவை அப்படியே தான் உட்காந்துட்டுருக்கு குளிர்ந்து போல எவ்வளோ அழகாக அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு ரெண்டு குஞ்சு உட்காந்துருக்கு பாருங்க சூப்பர் ஓகே நான் இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்தேன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த வெங்காயம் வந்து இப்படி முளைச்சிருச்சு ஸோ அதனால் நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இதே மாதிரி அளவில் முளைச்சிருந்தது இது வந்து ஊனி வச்சுருந்தேன் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக நிறையா வந்து இந்த மாதிரி இது ஆனியன் லீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் வந்து மண் தோண்டி உள்ளே புதைக்கிறதுக்கு தான் வந்தேன் ஓகே இது வந்து பாப்பாவோட ஸ்டோன்ஸு அது வந்து கார்டனிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து செடியில் வைப்பாங்க அழகுக்கு இது தண்ணி ஊற்ற தேவை கிடையாது வெங்காயத்துக்கு அதுவாகவே நல்லா வேறு பிடிச்சிப்போம் ஸோ ஜஸ்ட்டு அந்த வெங்காயத்துக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இந்த இடத்துல வந்து ஊனி வச்சிடலாம் அவ்வளோதான் இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துலேயே நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் செம்மையாக வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா அவ்வளோதாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம தண்ணியும் ஊற்ற தேவையில்லை ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஓகே கல்ல திருப்பி அங்கேயே வச்சுருவோம் ஓகேங்க இது இருந்தால் இருந்துட்டு போகுது இருந்துச்சுங்க போன வாரம் தான் தக்காளி செடி போட்டேன் வந்துட்டுருக்கு இது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனி இதில் நெட்டி வைக்கணும் நான் இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் தக்காளி வந்து எப்படி நம்ம வந்து நிறைய விளைச்சல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பேர் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தொக்கு நான் இது ரெண்டு நாளைக்கு சேர்த்து எப்பயுமே செஞ்சு வச்சுக்குவேன் சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் போதும் ஸோ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் ஓகே கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து வந்து நான் கருவேப்பிலை வந்து போட போகிறேன் எங்கிட்ட ட்ரைடு கறி லீஸ் தான் இருக்குது ஸோ அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் போதும்னா ரொம்ப கசந்துடும் ஸோ லைட்டாக உணக்கிட்டுக்கும் வந்து நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகே ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வணக்கியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்னோட வந்து ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு நான் வெங்காயம் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வணங்கட்டும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் அடுத்து தக்காளி சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம்
தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கி வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பேஸ்ட் ஆற அளவுக்கு நம்ம வந்து இத வந்து வத்த விடணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த பூண்டு சேர்க்கணும். நான் பாத்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லா பூண்டு எடுத்துக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பூண்டு உரிச்சு எடுத்துக்கேன். ஏன்னா இது நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கனா ஒரு 2 3 நாளைக்கு அப்படியே இருக்கும், கெடாது. இது நல்லா வணங்கட்டும். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து திருப்பி வந்து நல்லா வணக்கி விடுவோம். நல்லா கிரேவி மாதிரி ஆகணும். மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வணங்கிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நான் வந்து பூண்டை சேர்த்த போகிறேன். நீங்கள் ரெண்டு ரெண்டாகவும் வெட்டிக்கலாம், ஆனால் இப்படியே சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பிரட்டி விட்டுருவோம். இப்போ இனி அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து மசாலாக்கு என்ன எடுத்திருக்கேன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் நீங்கள் சேர்த்தினாலும் சேர்த்துலினாலும் ஓகே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சேர்த்திடுவோம். பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்ருக்கு, இன்னும் நல்லா வந்து வத்தி வரணும். மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆனால் இன்னும் பூண்டு வந்து நல்லா வந்து வத்தி வந்து அது வந்து சுருங்கும் நல்லா. இப்போ இவ்வளோ பெருசு இருக்குன்னா அது வந்து 2/1 மடங்காகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டு நல்லா வத்த விடணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணால் அந்த டேங்கி டேஸ்ட் வரும். இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன் கடைசியாக சேர்க்கறதுக்கு. உங்களுக்கு உடனே வந்து புளி கரைச்சல் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து அவனில் வச்சிங்கன்னா போதும், மைக்ரோவேவ் அவனில். இப்போ இதில் நான் வந்து புளி கரைச்சலை சேர்த்த போகிறேன். புளி தண்ணியை அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா பூண்டு தொக்கு ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பாடோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி கூட தோசை கூடயே வச்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூண்டை வந்து நசுங்கினா நல்லா நசுங்கிரும். ஸோ சாப்பாடோட வச்சு ஊட்டினீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்ல சத்துள்ள ரெசிபி இது. ஆமாங்க. அரிசியில் செல் அடிக்கடி விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லையோ ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ அரிசியை வந்து மாத்தி வச்சிடணும். ஓகே, இப்போ மாத்தி வச்ச பிறகு என்ன பண்ணணும்னா இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு டம்ளர் போட்டுடணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கப்பை யூஸ் பண்ணிட்டு அது அப்படியே தண்ணி இருக்கும், அதில் அதை அப்படியே வச்சு இதுலேயே எடுத்து யூஸ் பண்ணோன்னா வந்து ஈஸியாக வந்து செல்லு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஈரம் பதம் இல்லாமல் நம்ம வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி அரிசியை நம்ம வந்து மாற்றி வச்சிட்டோம்னா அடிக்கடி வந்து செல்லு பிடிக்காது, அரிசியும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட கனெக்ட் பண்ணுறேன். பை.